الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إن الله غفور رحيم. فقال رسول الله صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل ما بعده او كما قال عليه الصلاه والسلام انك அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, நம்மளை இந்த இடத்தில் ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்திற்காக நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதற்காக இஸ்லாம் என்ற மார்க்கத்தை எல்லோ மக்களும் உணர்ந்து அல்லாஹ்வின் அருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எப்படிப்பட்ட முயற்சி நடந்ததோ எப்படிப்பட்ட தியாகங்கள் நடந்ததோ அப்படிப்பட்ட தியாகங்களை நாமும் உணர வேண்டும் என்பதற்காக இப்படி சில சபைகளை சில நிலைமைகளை அல்லாஹ் அமைத்து வைக்கிறார். இந்த தருணத்தில் நாம் எல்லோ மக்களும் நாம் உள்ளத்திலே நாம் ஒன்றை கொண்டு வர வேண்டும். ஒரு பக்கம் கவலையான நிலைமை, மக்களிடத்திலே பழக்க வழக்கத்தில் அவர்களுடைய பேச்சிலையும் சரி அவர்களுடைய நடத்தையிலையும் சரி அவர்கள் முன்னால் பேசினாலும் சரி அவர்கள் இன்றைய நிலைமையை இன்றைய சூழலை வைத்து கவலையான பேச்சுக்கள் வெளிப்படுகிறது. ஆனால் இன்றைய தினம் இந்த காலகட்டத்தில் எந்த காலமாக இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு அச்சுறுத்தல், உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த எண்ணம் எம்மை படைத்தவன் அல்ல, இந்த உலகத்தை பராமரிக்கின்றவன் அல்ல, இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவன் அல்ல, ஆட்சியாளர்க்கெல்லாம் ஆட்சியாளர் அந்த அல்லாஹ்தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறார், இந்த உலகத்தை படைத்தவன் அல்ல என்ற எண்ணத்தை, இந்த தூய்மையான எண்ணத்தை அல்லாஹ்வுடைய ஆட்களை அல்லாஹ்வுடைய ஈமான் அவனை ஈமான் கொள்ளுவதை ஆணித்தரமாக உள்ளத்திலே ஏற்றுவதற்காக நாம் இன்றைய தினம் எல்லோ மக்களிடத்திலும் எல்லோ தரப்பு மக்களிடத்திலையும் ஒன்று கூடி எல்லா மக்களும் இதை பற்றி பரிமாறக்கூடிய ஒரு நிலைமை அமைந்திருக்கிறது. இந்த நேரத்திலே கவலையான ஒரு நிலைமை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கவலையை சொல்லி அழகக்கூடிய ஒரு நிலைமை, இன்னொரு பக்கம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மக்களுக்கும் எதிர்ப்பான ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் உள்ளத்தில் கொண்டு வர வேண்டிய முக்கியமான விஷயம் அல்லாஹ்வுடைய ஆற்றல். அது மாத்திரம் மட்டுமல்லாமல் எத்தனையோ அடக்குமுறை இன்றைய காலத்தில் மட்டுமல்ல இந்த ஈமான் கொண்டவர்களை
அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து கிடைத்தவர்களுக்கு அல்லாஹ் யாருக்கெல்லாம் ஹிதாயத்தையும் ஈமானுடைய வாக்கியத்தையும் கொடுத்தாரோ அத்தனை பேரும் சோதனையில் ஆழ்த்தப்பட்டார்கள். ஈமானுடையவர்களுக்கு இந்த உலகம் அற்பமானது. ஈமானுடையவர்கள் இந்த உலகத்தில் ஈமானுடையவர்களுக்கு பல்வேறு சோதனை வந்து கொண்டே இருக்கும் வரலாறு சொல்கிறது. நபியுடைய வாழ்க்கையை சொல்கிறது, நபிமார்களுடைய வாழ்க்கையை சொல்கிறது. ஆனால் பலமான ஈமானுடையவர்கள் ஈமானை இழக்க மாட்டார்கள், ஈமானை விட மாட்டார்கள். அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்தை சொர்க்கம் என கிடைக்கிறது. இன்றைய நேரத்திலே நாம் அல்லற்பட்டு இரவு தூக்கம் இல்லாமல் கை செல்லப்பட்டு சில விஷயங்களை நினைத்து அழுது என் இருப்பிடம் என்னுடைய குடியுரிமை அவ்வளவு காலமாக எனக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த இடத்தை ஈமானின் அடிப்படையில் யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ இந்த இடத்தை அவர்களை விட்டு அப்புறப்படுத்துவதற்காக முயற்சியில் நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கவலையான பேச்சையும் வெளிப்படுகிறது. அன்பிற்கும் அருமை 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 சகோதரர்கள், ஈமானுடையவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஈமானுடையவர்கள் முன்னோருடைய சரித்திரத்தை நபிமார்களுடைய சரித்திரத்தை முன்னுக்கு கொண்டு வருவார்கள். அதான் லட்சியம். இந்த உலகம் எனக்கு சிறைச்சாலை. நபி சொன்னார்களே, இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை, மற்றவர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கம். அதைத்தான் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கோம். இந்த உலகத்தை விட்டு எத்தனையோ சகோதரர்கள் கபிரஸ்தானுக்கு போய்விட்டார்கள். யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போறது கிடையாது. எத்தனையோ ஆட்சி செய்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், எங்களுக்குத்தான் ஆட்சி, நாங்கள் தான் இந்த ஆட்சியை செய்கிறோம், எங்களுக்கு கீழே தான் நீங்கள் வாழ வேண்டும், உங்களுடைய மனோநிலையை புரியாமல் நாங்கள் ஆட்சி செய்யுவோம், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் கேட்க மாட்டோம் என்ற வைராக்கியத்தில், பெருமைத்தனத்தில், அடிமைத்தனத்தில் மக்களை அடிமையாக ஆக்கி வாழ்ந்த ஆட்சியாளர்களாம் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள்? கபிரஸ்தானிலே இருக்கிறார்கள். ஆட்சி கொடுக்கப்பட்டவர்களுக்கு நிரந்தரமான ஆட்சி இல்லை. அழியும் நாள் இருக்கிறது ஒரு நாள். ஆட்சி செய்யக்கூடியவர்கள் ஈமான் கொண்டவர்களை குறிவைத்து தாக்கக்கூடிய நிலைமை என்று சொன்னால் இன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைய காலத்தில் வாழ்ந்தார்கள். சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். நாம் கண்கூடாக அணுக வேண்டும். நமக்கு முன்னால் சரித்திரம் இருக்கிறது, நபியுடைய வாழ்க்கை இருக்கிறது, குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. அதை எடுத்து படித்தாலே நம்மளுக்கு ஆறுதல் இருக்கிறது. ஆறுதல் கண்ணீர் வடிப்போம், மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம். இந்த தருணத்தில் நாம் நபிமார்களுடைய அர்ப்பணிப்பையும் நபிமார்கள் கொண்ட தியாகத்தையும் அவர்களுக்கு சோதனை வந்த அந்த சோதனை வரலாறு படிக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வின் அடுத்ததர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை மக்களுக்கு, இந்த ஈமானை மக்களுக்கு எத்தி வைக்கும் பொழுது எவ்வளவு தொந்தரவு எவ்வளவு இன்னல்களை சந்தித்தார்கள். மக்கா மக்கத்திலே வாழக்கூடிய மக்கா தேசத்திலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நபியை அடிக்கவும் முற்பட்டார்கள். காரணம் இந்த ஈமான் தான். அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்திருந்தான், அந்த ஹிதாயத்தை பற்றி அவர்களுக்கு தெரியும். அவர்கள் விளங்கியிருந்தார்கள், குர்ஆனை விளங்கியிருந்தார்கள், நபியுடைய பொன்முறையை விளங்கியிருந்தார்கள். ஆனால் நபியை கொலை செய்யும் முற்பட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எல்லோருக்கும் தெரியும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லிவிட்டாலே வாங்கு ஓசை இன்றைக்கு கேட்கப்படுகிறது. வாங்கி அழிப்பவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் ஒரு உமையா, ஒரு மன்னருக்கு உமையா என்ற ஒரு நபருக்கு அடிமையாக இருந்தார்கள். அன்றைய காலத்திலே அடிமைப்படுத்துவார்கள். பிலாலுடைய இஸ்லாத்தை ஏற்றார்கள், ஈமானை ஏற்றார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், ரசூலை ஏற்றுக்கொண்டார்கள். ஈமானை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், அல்லாஹ்வை நம்பிய காரணத்தினால் அவர்களை உமையா கடும் வதை செய்தார். சரித்திரத்தை எடுத்து பாருங்கள்.
உச்சிவையில் சடு கடுமையான சூடு, அந்த சூடிலே உச்சிவையிலே விலாவுடைய அன்பு அவர்களை மேலே இருக்கின்ற உடைகளை அவிழ்ந்துவிட்டு வெறுமனையாக அவர்களை மணலிலே சுட்டு சுடும் மணலிலே விழாவுடையதாகவும் அவர்களை படுக்க வைத்து உமையா கேட்பார். இஸ்லாத்தை விட்டுவிடு, முஹம்மதை நம்புவதை விட்டுவிடு, அல்லாஹ்வை விட்டுவிட்டு லாத்தில் உஸ்ஸா இந்த கடவுளை வணங்க வேண்டும், அப்போதான் உன் முடிவே. இன்னொரு சில சமயம் உமையா விழாவுடையதாகவும் அவர்களை சுட்டு சுடும் மணலில் படுக்க வைத்து வேலை பாறாங்கல்லை வைத்து பிலாலை எல்லாம் அவர்களுக்கு வேலை கொடுத்து சொல்லுவார், பிலாலே ஈமானை விட்டுவிடு. பிலாலை எல்லாம் சொல்வார்கள், அஹத் அல்லாஹ் ஒருத்தவன் தான், அவனை தான் வணங்குவதற்கு யாரும் கடவுள் கிடையாது, அவனை தான் நான் வணங்குவேன், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் வைத்தவர இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்று உரத்த குடலில் அந்த சுட்ட வெயிலில் வேதனை செய்யப்படும் நேரத்திலே வேதனையை வாங்கிக் கொண்டு விழாவுடையதாகவும் அவருடைய ஈமான் தாக்கம் உச்சியில் ஈமான் உச்சி வெயிலையும் அவர்களுடைய ஈமான் உள்ளத்திலே அடித்தளத்திலிருந்து ஈமானை வெளிப்படுத்தினார்கள். பயப்படாமல் அல்லாஹ்வை நான் வணங்குகிறேன் என்று அந்த உமையா இடத்திலே சொல்லி காமித்தார்கள். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட தருணத்தில் ஈமான் கூட வேண்டும். ஈமானை சோதிப்பதற்காக நம்மளுக்கு இந்த தருணத்தில் ஒவ்வொரு கட்டமும் வந்து கொண்டிருக்கிறது. சோதனையான கட்டம் ஈமானுடையவர்கள் சோதனையான கட்டத்தில் மனதை தளரவிட மாட்டார்கள், மனதை விட்டுவிட மாட்டார்கள். எனக்கு சொர்க்கம் இருக்கிறது, இந்த உலகம் அற்பமானது, இதோ கபர் இருக்கிறது, அந்த கபரில எத்தனையோ பேரை அடக்கம் செய்து விட்டார்கள், நானும் அடக்கப்பட போகிறேன், நானும் நாளை வருகை நாளில் சொர்க்கத்திலே அல்லாஹ்வின் அருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே ஈமானை வெளிப்படுத்துவோம். அம்மாதிபுரு யாசிர் ஈமானுக்காக தன்னை அர்ப்பணித்த சஹாபாக்களுடைய வரலாறு. நம்மால் அழுது விட வேண்டும். ஈமான் உடையவர்களுக்கு அழுகை வரும் இந்த நேரத்தில் யார் தக்குவாவோடு ஏதையற்றத்தோடு ஈமானோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வரலாறை கேட்டு அழுகை வரும். அம்மாவின் ஆசிரியர்களாக சுமையாரியதாக அன்பு யாசிர் அம்மாரியதாக அன்பு யாசிர் அல்லாஹ் அன்பு சுமையா அல்லாஹ் அன்ஹா மூன்று பேரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், மூன்று பேரும் ஒரு குடும்பத்தினர்கள். இவர்கள் ஒரு மன்னனுக்கு அடிமையாக இருந்தார்கள். இவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டது தெரிந்தது, இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அந்த மன்னர் இவரை வேதனை செய்தார். அபூஜஹல் எல்லோரும் சொன்னவிடன் அபூஜஹல் வரலாறெல்லாம் முன்னுக்கு வந்துவிட வேண்டும். நபியை அடித்தான், எச்சியை துப்பினான், என்னிடமெல்லாம் கேவலமாக நபியை பேசினான். அப்படி அவற்ற அபூஜஹல் மூன்று பேரையும் அபூஜஹலுடைய ஒரு தலைமையில் ஒரு கூட்டம் மூணு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த மூணு பேரையும் இழுத்து வந்து சுட்ட வெயிலில் சுடு மண்ணில் படுக்க வைத்து வேதனை கொடுத்தார்கள். ஈமானை விட்டுவிடுவது சாதாரணமாக நாம் விளங்குவதற்காக சிந்தித்து பார்ப்போம். வெயில் காலம் ஆரம்பிக்கிறது, நம்மளுக்கெல்லாம் தெரியும் வெயில் வந்துவிட்டால் வெளியே போக முடியாது, கொஞ்ச நேரம் குளிர்பானத்திலே குளிர் பொட்டியிலே இருக்கலாம், அல்லது நம் ஏசியிலே குளிர் ஏசியிலே நாம் இருக்கலாமா என்று மனது விரும்பும் அந்த அளவுக்கு வெயில் சுட்ட வெயில் நம்மளை தாக்கக்கூடிய அளவுக்கு வெளியே வந்துவிட்டோம் என்று சொன்னார். ஆனால் நம்மளை தாக்கும் பொழுது அந்த உணர்வை உணர்வோம், அது முன்னுக்கும் தமக்கு முன்னால் நெருப்பு எரிகிறது, அந்த நெருப்பினால் தாங்க முடியாத சூடு, அந்த சூடை வாங்கிக் கொண்டு கிட்டே நாம் போக மாட்டோம். அந்த உணர்வு தெரியும்,
அதே உணர்வை நாம் நினைக்க வேண்டும். இப்போது சுமையாளன் அந்த பெண்மையிலும் அந்த சூடு மனதையும் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வேதனை செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட சுமையாளன் ஈமானை விடவில்லை. ஈமானை விடவில்லை. அம்மா ஈமானை விடவில்லை. இந்த தாக்கம் நம்மளுக்கு வர வேண்டும். ஈமானை சாதிப்பதற்காக இதே மாதிரி குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்து ஈமான்தார்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவோம் என்று சட்டங்களை பிரகடப்படுத்துகிறார்கள். ஓப்பனாக அவர்கள் கேட்டி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் சொல்லுவோம், நீங்களும் நிரந்தரமாக உலகத்தில் இருக்க போவது கிடையாது, நாங்களும் நிரந்தரம் கிடையாது, நீங்களும் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகம் அழியும். இந்த உலகம் அழியத்தான் போகிறது. உங்களை பெற்றெடுத்தவர்கள் மூதாதைகளும் போய்விட்டார்கள், அடுக்கடுக்காக போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் மக்களை வதை செய்கிறீர்கள், நீங்கள் மக்களை நோவினைப்படுத்துகிறீர்கள். உங்கள் மக்களுடைய உணர்வை புரியாமல், மக்களுக்கு எதிராக மக்களுக்கு உணர்வை மதிக்காமல் நீங்கள் மக்களிடத்திலிருந்து ஓட்டை வாங்கிக் கொண்டு மக்களை அடிமைப்படுத்தி அதிகாரத்தின் மூலமாக மக்களை அடிமையாக்குகிறார் என்று சொன்னால் உண்மையில் நீங்களும் நிரந்தரமாக இருக்க போறது கிடையாது. எங்களுடைய வரலாறு, நம்மளுடைய வரலாறு எடுத்து பாருங்கள். அந்த அம்மா இப்படி யாசிரியர்களாக அந்த மனநிலையை படுக்க வைத்து வேதனை செய்யப்படுகிறார்கள். அதனால் அந்த வேதனையினால் அவர்கள் மரணித்து விட்டார்கள், மரணம் அடைந்து விட்டார்கள். சுமையாளர்களாக அந்த பெண், அவர்களை அபூஜகன் அவர்களுடைய மர்மத்தில் ஈட்டியாகத்து குத்தி அவர்களை கொலை செய்தார். ஈமானுக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். முதல்வரும் இஸ்லாத்திற்காக வேண்டி, ஈமானுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்து யாகி ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றவர்கள் சுமையாளர்கள். பெண்களை முதல் முதல் ஷஹீதை அந்தஸ்தை பெற்றவர்கள் தான் அந்த பெண்மணி சுமையாளர்கள். இப்படி பல்வேறு வரலாறு அல்லாஹ் நடத்துவதற்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களை ஏற்று வந்த ஒரு சஹாபி, ஈமானை ஏற்று வந்த அல்லாஹ்வை ஏற்று வந்த ஒரு சஹாபி முஸ்அப் இப்னு உமைர். எவ்வளவு பணக்காரவங்க, அவங்களுக்கு அழகான உணவு, அவங்களுடைய உடை அழகானது, அவங்களுடைய வீட்டிலே ஆடம்பரமான வாழ்க்கை. அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால் அவர்களுடைய தாயார் வீட்டை விட்டு விரட்டினார்கள். வீட்டை விட்டு விரட்டப்பட்டு உணவு கொடுக்க மாட்டார்கள், உடை கொடுக்க மாட்டார்கள், ஏன் தண்ணீரும் கூட கொடுக்க மாட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். இஸ்லாத்தை விட்டு விட்டு வந்துவிட்டீர்கள் என்று சொன்னால் ஈமானை விட்டு விட்டு அல்லாஹ்வையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏற்பதை விட்டு விட்டு நீ வந்து விட்டீ என்று சொன்னால் இந்த வீட்டிலே இடம் இருக்க உங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும், இல்லாவிட்டால் உங்களுக்கு எதுவும் கிடையாது. பட்டினியான கிடந்தது, பசியால் பட்டினியால் வேதனையால் அவருடைய தோளில் சுருக்கம் அடைந்து விட்டது. மேலில் ஒட்டி போய் அவருடைய உடலில் மெலிந்து போய் சுருக்கம் அடைந்து விட்டது. ஏன் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தார், ஈமானுக்காக. இதே மாதிரி அல்லாஹ் அருத்துவ சிறப்பாக அழகி செல்வது ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். இப்படிப்பட்ட வருடத்தில் ஈமானின் வலிமை, ஈமானுடைய அந்த தௌஹீத் ஏகத்துவத்தை அல்லாஹ்வுத்தான் நடக்கத்திற்கு தகுதியானவன் என்ற ஈமானுடைய அடித்தளத்தை எடுத்து மக்களுக்கு சொல்லும் பொழுது மக்கள் நாள் மக்கா காஃபிர்கள் எல்லோ மக்களுக்கும் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாமல் மக்கா இருக்கக்கூடிய மக்கத்து தேசம் மக்கா மக்காவை வாழக்கூடிய மனிதர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாமல் அவர்கள் பின்வாங்கினார்கள். காரணம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உள்ளத்திலே மதிப்பு இருந்தது, மரியாதை இருந்தது, அவர்களை பற்றி நல்லெண்ணம் கொண்டிருந்தார்கள்.
ஆனால் இந்த ஈமானை வளர்த்திக் கொண்டே இருக்கிறார். ஈமான் வலையில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நேரம் மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம், பெரும்பெரும் தலைவர்கள் எல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். இவர்கள் அபூதாலிபுக்கு கீழே, அபூதாலிபுடைய அவர்களுக்கு கீழே, அவர்களுடைய வளர்ப்புக்கு கீழே இருக்கிறார்கள். அதனால் அபூதாலிபை போய் சந்திப்போம். அபூதாலிபை சந்திப்பதற்காக அணியணியாக கூட்டங்களாக புறப்பட்டு செல்கிறார்கள். அப்போது சென்ற பொழுது அபூதாலிப் அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து கேட்டார்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய சகோதரின் மகன் ஏகத்துவத்தை பரப்புகிறார், அவரை நீங்களா நிறுத்திவிடுங்கள், அல்லது நிறுத்தாவிட்டால் எங்களிடத்தை ஒப்படைத்து விடுங்கள், நாங்கள் அவர்களை பார்த்துக் கொள்கிறோம் என்று அவர்கள் கண்டிக்கும் முகமாக, அவர்களை எச்சரிக்கும் முகமாக அபூதாலிபிடத்தை வந்து சொல்கிறார்கள். சொல்லும் பொழுது அபூதாலிப் அவர்கள் சமாதானப்படுத்தி பேசி அனுப்பிவிட்டார்கள். அனுப்பிவிட்ட பிறகு நபிகளிடத்திலே இதை பற்றி வந்து மக்கா மொக்கத்திலே இருக்கின்ற மக்கள் எல்லாம் வந்து உங்களை பற்றி சொன்னார்கள் என்று நபி சொல்லவில்லை, நபியிடத்திலே சொல்லவில்லை, அபூதாலிபை நபியை பார்த்து சொல்லவில்லை. ஆனால் காலம் கடிய கடிய நபி இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறார்கள். ஈமானை ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பித்தார்கள். இந்த நிலைமையிலும் அங்கு மக்காவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வழங்கிக் கொண்டார்கள். இவர் சொல்லவில்லை, அபூதாலிப் அவரிடத்தில் எச்சரிக்கவில்லை. மறுபடியும் புறப்பட்டார்கள், மறுபடியும் வந்தார்கள், எச்சரிக்கையோடு சொன்னார்கள், அவர் ஏகத்துவத்தை விடவில்லை, அவர்களை நாங்கள் தண்டிப்போம், அதனை எங்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள், அவர்களை நாங்கள் கொலை செய்து விடுகிறோம் என்று எச்சரிக்கையோடு சொல்லிவிட்டு புறப்பட்டார்கள். ஆனால் இந்த எச்சரிக்கையை கேட்டுவிட்டு அபூதாலிப் பயந்து விட்டார்கள். உடனே பயந்த மாத்திரத்தில் உடனே அவர்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொன்னார்கள், இதை எங்களை கேவலப்படுத்தி விடாதீர்கள், இதை விட்டுவிடுங்கள், ஏகத்துவத்தை எத்தி வைப்பதை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று மக்கள் அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூதாலிப் சொன்னார்கள். கேட்ட மாத்திரத்திலே விளங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ்வின் அருள்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே உள்ளத்தில் அவர்களுக்கு தோண்டிவிட்டது, என்னை அபூதாலிப் கைவிட்டு விட்டார்கள். உடனே சொன்னார்கள், நீங்கள் எது வேண்டாலும் செய்யுங்கள், அல்லாஹ்வை பற்றி எடுத்துரைப்பதை நான் விடமாட்டேன், அல்லாஹ் இந்த ஏகத்துவத்தை உணர்ந்து வரைக்கும், என் இஸ்லாத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து வரைக்கும் நான் விடமாட்டேன், அல்லது நான் அழியும் வரைக்கும் இதை நான் விடமாட்டேன், இந்த பணியை விடமாட்டேன் என்று அழுத நிலையில் புறப்படுகிறார்கள். உடனே அபூதாலிபுக்கு கவலை வந்துவிட்டது. தன்னுடைய குடும்பத்தில் நெருங்கிய நல்ல நேசரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப பிரியமாக இருந்தார்கள். உடனே கவலை வந்துவிட்டது. உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன், நீங்கள் உங்களுடைய பணியை தொடருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் பணியை தொடர்ந்தார்கள், ஏகத்துவத்தை எத்தி வைத்தார்கள். ஆனால் மக்காவில் இருக்கக்கூடிய மனிதர்கள், பெரும்பெரும் தலைவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். இன்னும் அபூதாலிப் அவர்களிடத்திலே சொல்லவில்லை. அதனால் நாம் எச்சரிக்கையோடு கடைசி எச்சரிக்கையாக மூன்றாவது தலைமையாக அவர்களிடத்திலே போய் பலமாக எச்சரித்து வந்து விடுவோம் என்று கூட்டத்தோடு போகிறார்கள். போன பிறகு அவர்களிடத்தே சொன்னார்கள், உங்களிடத்தை நாங்கள் எச்சரித்தோம், நீங்கள் அவரை கண்டிக்கவும் இல்லை, எச்சரித்து சொல்லவும் இல்லை, அதனால் நாங்கள் அழகான மாடிமுறை கொண்டு வந்திருக்கிறோம், இந்த மாடிமுறை நீங்கள் வளர்த்தெடுங்கள், அதற்கு பதிலாக நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்து விடுங்கள், நாங்கள் கொலை செய்து விடுகிறோம், அவரை தீர்த்து கண்டு விடுகிறோம் என்ற எண்ணத்திலே அவர்களிடத்திலே சொன்னார்கள். ஆனால் அபூதாலிப் அவர்களுக்கு கவலை வந்து கோபம் வந்துவிட்டது. உடனே அவரிடத்திலே மக்களுக்கு மனிதர்களிடத்திலே சொன்னார்கள், இல்லை,
நான் அவரை விடமாட்டேன், அவர்கள் என்னுடைய அடைக்கிறதுக்கே வாடுவார்கள், நான் அவர்களை வளர்த்தெடுப்பேன், நீங்கள் யாரையும் தர வேண்டாம் என்ற கடிதத்திலே அவர்களை சொல்லி அனுப்பினார்கள். அவ்வளவு தானே விரைக்கிற வரைக்கும் அல்லாஹின் அருத்துதர்சன் அல்லாஹ் வலைவசனம் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அபூ தாலிப் அவர்கள் தலைவராக அந்த மக்காவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பெரும் மூத்தவர்களாக இருந்தார்கள். அன்பிற்கும் அருமை சகோதரர்களை, இஸ்லாத்தை எடுத்துரைப்பவர்களுக்கு, ஈமான ஏற்றவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை வந்து கொண்டே இருக்கும். ஈமானை எடுத்துரைப்பவர்களுக்கு பல்வேறு விஷயங்களை பல கட்டத்திலையும் பல்வேறு தடைகள் வந்து கொண்டிருக்கும். அதை நபிமார்களை வளர்த்திருப்பார்கள். ஆனால் நாம் கலந்துவிடக் கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், குல் யா இபாதியல்லதீனா அஸ்லஃபு, நபியே மக்களிடத்திலே சொல்லுங்கள், மக்களிடத்திலே சொல்லுங்கள், என்னுடைய அடியாரிடத்திலே சொல்லுங்கள், அஸ்லஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தன்னைத்தானே அவர்கள் பாவம் செய்து கொண்டு வருந்திக் கொண்டார்களே அவர்களிடத்திலே சொல்லுங்கள், லா தக்னதூ மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசையாக இருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு இருக்கிறது, இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறான், அல்லாஹ் உங்களை உங்களுடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தருவான், அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தை வைத்துக் கொள்கிறான் என்ற ஆயத்தை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மக்களுக்கு சொல்ல சொன்னார். எத்தனையோ பேர் பாவம் செய்திருக்கிறோம், ஏன் இந்த அந்தஸ்து நம்மளை இந்த போராட்டத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் நம்மளுடைய அந்தஸ்தையும் போக்குவான். காரணம், இரவும் பகலும் பாராமல், வெயிலும் மழையும் என்று பாராமல், சில நாடுகளில் டெல்லியிலே குளிரும் என்று பாராமல், எத்தனையோ பெண்கள் போராட்ட களத்திலே இறங்கி தன்னுடைய வீடையும் தன்னுடைய பொருளையும் பாதுகாப்பதற்காக உரிமையை எடுத்து மக்களிடத்திலே அவர்கள் போராடுகிறார்கள், ஆட்சியாளர்களிடத்திலே சொல்லி அவர்கள் எச்சரிக்கை அளிக்கிறார்கள் என்று சொன்னால் ஏன் மனிதர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும்? இது எதற்கு? ஈமான் வலுவாக வேண்டும். நம்முடைய ஈமான் வலுவாக வேண்டும். இந்த தருணத்திலையும் நாம் அதிகமாக அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கெஞ்ச வேண்டும், அதிகமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும். ஏன் பாவம் செய்திருந்தால் பல சோதனைகளை நம்மளை வந்து அண்டும், பாவம் செய்திருந்தால் நாம் சோதனைகள் வந்து கொண்டிருக்கும். யார் அதிகமாக பாவம் செய்திருக்கிறோமோ அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் அழிப்பதற்காக பல்வேறு கட்டணங்களையும் பல்வேறு சோதனைகளையும் ஏற்படுத்துவார். அல்லது நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதற்காக சோதனை வரும், அல்லது நம்முடைய அந்தஸ்து கூடுவதற்காக சொர்க்கத்தை நெருங்கி தருவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் சொர்க்கத்தில் இருப்பதற்காக நம்மளுக்கு இதே போன்ற சோதனைகள் வந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட சோதனையும் கூட நாம் தளராமல் நாம் அல்லாஹ்வை நெருங்கி அல்லாஹ்விடத்திலே அழுது யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு அந்த கஷ்டத்தை விட்டும் வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். கஷ்டத்தை விட்டும் தப்பிப்பதற்கு, கஷ்டத்தை விட்டும் அவர்கள் சந்தோஷமாகுவதற்கு அல்லாஹ் வழியை ஏற்படுத்தி வைப்பான். இப்போது நிபந்தனை இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அடுத்து நபி சொன்னார்கள், மின் குள்ளி ஹம்மின் ஃபரஜா, அல்லாஹ் அவர்களுக்கு எல்லோ கவலையை விட்டும் அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியை அளிப்பான், உள்ளத்தில் நிம்மதியை கொடுப்பான். எங்களுடைய வீடு போய்விடுமோ? எத்தனையோ பேரத்திலே நாம் காதிலே சிறிதாக்கி கேட்கிறோம், எத்தனையோ பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு வருகிறது, வீடு போய்விடுமோ? நம்முடைய அன்றாட வாழ்வு, நம்முடைய முன்னோர்கள் தந்த சொத்து, நம்முடைய பொருள் எல்லோரும் குடியுரிமை என்ற அடிப்படையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்களே, எல்லோரும் போய்விடுமோ என்று எண்ணத்திலே ஒரு கவலை இருக்கிறது. அந்த கவலையும் அந்த
எப்போது இஸ்திக்பால் செய்ய வேண்டும்? நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யுங்கள், தூபை இதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுடைய தௌபாவை மன்னிப்பான். உங்களுக்கு அல்லாஹ் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வை நெருங்கவில்லை. அப்படி அல்லாஹ்வை நாம் நெருங்கிறோம் என்று சொன்னால் சர்வ நிச்சயம் பத்ர் போர் நமக்கு சான்று. பத்ர் போர் சான்று. போர்க்களத்தினை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கும் முன் தொழுதுவிட்டு இறங்குவார்கள் என்ற ஹதீஸிலே பார்க்கிறோம். பத்ர் போர்க்களம் 313 அல்லது 315 வரலாற்றில் எழுதப்படுகிறது. 315 அல்லது 313 சஹாபாக்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் சிறிய முஸ்லிம் கூட்டம், எதிர்ப்படைகள் கடுமையாக 1000க்கும் மேற்பட்ட எதிர்ப்படைகள் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே முஸ்லிம் படைகளிடத்திலே கவச ஆடை இல்லை, ஆயுதம் இல்லை, குதிரைப்படை இல்லை. இந்த நேரத்திலே எதிரிப்படைகளிடத்திலே கவச ஆடைகள் இருக்கிறது, குதிரைப்படைகள் இருக்கிறது, எல்லா ஆயுதங்களும் இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் குறைவாக இருக்கிறார்கள், ஆயுதம் இல்லையே என்ற கவலை அல்லாஹ்வின் அருள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. போர்க்களத்திலே இறங்கப் போகிறார்கள். அந்த இரவு காலையில் போர்க்களத்தில் இறங்கப் போகிறார்கள். அந்த இரவு பதில் போர்க்களத்தில் இறங்கும் அந்த இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி அழுது கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த சிறிய கூட்டம் இருக்கிறார்கள், முஸ்லிமான கூட்டம், இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டே என்றால் இதற்கு பிறகு இஸ்லாம் வளராது, அதனால் இந்த கூட்டத்தை பாதுகாத்துவிடு யாருண்டா என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி பரிந்துரை செய்து அழுதார்கள். கடைசி காலையில் அந்த காலையில் பதில் போர்க்களத்திலே இறங்குகிறார்கள். இறங்கும் பொழுது மலக்குமார்களுடைய படையாக அனுப்பி வைக்கிறார். அல்லாஹ்வுடைய படை, அல்லாஹ்வுடைய படை அங்கே வருகிறது. அவர்கள் தான் மலக்குமார்கள் வந்து பதில் போர்க்களத்திலே அந்த இஸ்லாமிய மக்களுக்கு உதவி செய்தார்கள். சுபஹானல்லாஹ், அந்த உதவியும் நாம் வாங்க வேண்டும், அந்த இடத்திலே கேட்டு பெற முடியும், செய்வோம். போர்க்களத்திலே நாம் போராடி இதே அறவழி போராட்டத்திலே நாம் இறங்கியிருக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு போர்க்களம் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாவது சுதந்திர போர்க்களம் கூட வரலாம் என்று எண்ணத்திலே இருக்கின்ற பொழுது நாம் இந்த தருணத்திலே அல்லாஹ்விடத்திலே நெருங்கி இரவு நேரத்திலே துவா செய்து மண்டியிட்டு, யா அல்லாஹ், எங்களை நீ காப்பாத்து, யா அல்லாஹ், இந்த கொடியர்களை விட்டு எங்களை அகப்படுத்துவாய், யா அல்லாஹ், இந்த கொடியர்களை விட்டு எங்களை காப்பாற்றி எங்களுடைய இருப்பிடத்தை இந்தியாவில் மாறக்கூடிய நிலைமையை எங்களுக்கு எல்லோருக்கும் தந்துருவாய், யா அல்லாஹ் என்று கெஞ்சி கேட்போம். இன்ஷா அல்லாஹ் வாய்ந்தளவு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் கேட்போம்? இன்ஷா அல்லாஹ் தொழுகை 5 நேரம் தொழுகை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறார். அந்த 5 நேரம் தொழுகையும் பருடு தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே துவா செய்தால் அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்டால் அல்லாஹ் சர்வ நிச்சயம் நம்மளுடைய இரத்த நாடிகள் அல்லாஹ் இரத்தங்களை ஓடச் செய்கிறான், நம்மளை பேச வைக்கிறான், நம்மளுக்கு உணவை செரிக்க வைக்கிறான், நம்மளுக்கு பார்வையை தந்து வைத்திருக்கிறான், நம்மளை படைந்து நம்மளை உலகத்திலே வாழ்வாதாரத்தை தந்து மூச்சியை தந்து ரூஹை தந்து நம்மளை வாழ வைத்திருக்கிறான் அந்த ரப்புல் ஆலமீன். மாலிக்குல் முல்க், அரசாட்சிக்கெல்லாம் அரசாட்சி உடையவன் அந்த அல்லாஹ்தான். அந்த அல்லாஹ் எல்லோரையும் ஆட்சி செய்யக்கூடியவன். ரப்புஸ் ஸமாவாத்தில் அர்ந்து வானம் பூமியை பராமரிக்கக்கூடிய அந்த அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லித் தருகிறான். நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட தருணத்தை நாம் அடைவதற்காக இதே போன்ற ஒரு சிறு சிறு சோதனைகள் நம்மளுக்கு வருகிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது அல்லதீன கலக்கல் மௌத வல் ஹயாத யபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களை உலக வாழ்க்கையில்
இந்த மௌத்தையும் இந்த உலகத்தையும் உங்களுக்கு அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஒரு சோதனையாகத்தான் படைத்திருக்கிறார். அதனால் யாரும் கலந்து விடக்கூடாது. நாம் கலர்வதற்காக அவர் வரவில்லை. நாம் ஈமான் அறிகள். நாம் அல்லாஹுக்கு கணக்கிறோம். நாம் குர்ஆனை எடுத்து ஓதுகிறோம். நாம் அல்லாஹுக்கு அடிபணிகிறோம். நாம் தொழுகிறோம். அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை. அந்த ரட்சிப்பவன் இந்த உலகத்தை ஆளுகிறான், இந்த உலகத்தை படைத்திருக்கிறான், எல்லோரையும் படைத்திருக்கிறான். இந்த குடியுரிமை சட்டம் இன்ஷா அல்லாஹ் நாம் எதற்கு எதிர்த்து போராடுகிறோமோ அந்த போராட்டத்தின் வெற்றியை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் காட்டுவானாக என்று துஆ செய்த வண்ணமாக நிறைவடைகிறேன். மகாதிர்காமல் அல்ஹம்துலில்லாஹ்.